ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியில் டெக்னாலஜி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலுமே நாளுக்கு டெவலப் ஆகிட்டே இருக்குது. மிலிட்ரியும் டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்படி மிலிட்ரி யூனிஃபார்மில் அப்டேட் பண்ண சில டெக்னாலஜி பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த யூனிஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சீனா நாட்டை, இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன் டெக்னாலஜியில் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த யூனிஃபார்ம் அவுட் சைடு வந்து பார்த்திங்கன்னா சில மெக்கானிக் டிவைஸ் உருவாக்கியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி பவரால் ஒர்க் ஆகக்கூடியது. இந்த யூனிஃபார்ம் அணிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா சோல்ஜரால் அதிக தூரம் டயர்டாக எல்லாம் நடக்க முடியும். அதே மாதிரி அதிகப்படியான வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ணி தூக்க முடியும். அதே பார்த்திங்கன்னா சோல்ஜர் எப்பயுமே பார்த்திங்கன்னா தன்னோட உடம்புல அதிகப்படியான வெப்பன்ஸ் வெயிட்டை சுமந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதிக தூரம் நடக்க முடியாது. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த யூனிஃபார்ம் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த யூனிஃபார்மில் நைட் விஷன் காகல்ஸும் உருவாக்கியிருக்காங்க. புல்லட் ப்ரூஃப் கொண்டது இந்த யூனிஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய நாட்டை சேர்ந்தது. அதிகப்படியான வெடி விபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய வீரர்கள் தீக்காயம் அடையாமல் இருக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிஃபார்ம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை டெமோ வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறேன். இதை பாருங்கள். இந்த யூனிஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரஷ்யன். இந்த யூனிஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் டெக்னாலஜி கலந்து உருவாக்கியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டங்ஸ் அண்ட் ஃபைபர் மெட்டீரியல் ஆனது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட் விஷன் காகல்ஸ் இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் ப்ரூஃப் ஹெல்மெட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோஷன் சென்சார் இதில் இருக்குது. சோல்ஜரோட பாடி டெம்பரேச்சர், அவர் என்ன மனநிலையில் இருக்கார், எல்லாமே இது வந்து ஃபைனட் பண்ணுது. அதே மாதிரி டார்கெட் எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அக்யூரேட்டாக அதெல்லாம் ஸ்கேன் பண்ண முடியும். எக்ஸாக்டாக சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு அயன்மென்ட் சூட் அப்படின்னு கூட சொல்லலாம். சோல்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து ஃபயர் பண்ண முடியும். இது இந்த மிலிட்ரி யூனிஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி லோடு வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கினாங்க. பட் வந்து அதிகப்படியான மெட்டீரியல் காஸ்ட்டு, அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மிலிட்ரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாமல் விட்டுட்டு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடக்க முடியாத பேஷண்ட்காகவும் இந்த யூனிஃபார்ம் வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த யூனிஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்தது. அதாவது பார்த்திங்கன்னா காண்டாங் அப்படிங்கிற கம்பெனி தான் இந்த யூனிஃபார்மை உருவாக்கியிருக்காங்க. இந்த யூனிஃபார்ம் அணிஞ்சிருக்க சோல்ஜர் ஜஸ்ட் வாய்ஸ் கமெண்ட் கொடுத்தா போதும், இவங்க துப்பாக்கியை தொடாமலேயே ஜஸ்ட் ஃபயர் அப்படின்னு கமெண்ட் கொடுத்தாலே போதும், துப்பாக்கி ஆட்டோமேட்டிக்காக சுடக்கூடியது. இந்த யூனிஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏவை சேர்ந்தது. டெலாஸ் அப்படிங்கிற கம்பெனி தான் வந்து இந்த யூனிஃபார்மை உருவாக்கியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா டங்ஸ்டன் ஃபைபர் மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் இந்த யூனிஃபார்மை உருவாக்கியிருக்காங்க. புல் அண்ட் ஃபுல் கொண்டது. நைட் விஷன் காகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெல்மெட்டில் உருவாக்கியிருக்காங்க. பேட்டரி பரவாயில்ல ஆப்ரேட் ஆகக்கூடிய மெக்கானிக்கல் ஜாயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிஃபார்மில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கனால பார்த்திங்கன்னா சோல்ஜர் டயர்டே இல்லாமல் அதிக தூரம் வந்து ஓட முடியும். டார்கெட் வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். பொதுவாக சோல்ஜர் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட்டை எய்ம் பண்ணி ஃபயர் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு பேக் ஃபோர்ஸ் உருவாகும். ஸோ இதனாலும் பார்த்திங்கன்னா டார்கெட் மிஸ் ஆகிறதும் வாய்ப்புகள் இருக்குது. அதேமாரி சோல்ஜரோட பாடிக்கு கொஞ்சம் சம்டைம்ஸ் பெயின் உருவாக வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா மிலிட்ரி யூனிஃபார்ம்லேயே பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட் ஆர்ம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் ஜாயின் மூலமாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்த தேர்ட் ஆர்ம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக மூவ் ஆகக்கூடியது. கீழே விழுந்தால் கூட வந்து கண்ணை கீழே விழாமல் பிடிச்சிக்கும் வச்சுக்கோங்களேன். அதாவது பாடியில் கொஞ்சம் அட்டாச் ஆகி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ.